இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஓஏ ப்ராக்டிக்கலில் 10th ப்ராக்டிக்கல், கிரியேட்டிங் அண்ட் யூசிங் ஸ்டைல்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றது தான் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரன் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர், இதில் வந்து பார்த்தோன்னா வின் வேர்ட் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி ஓகே கொடுத்துடும். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ், இந்த எம்எஸ் ஆஃபீஸ் நம்மளுக்கு எம்எஸ் வேர்டு ஓப்பன் ஆகிடுமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணி நியூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இந்த நியூ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸில் என்னென்ன டெம்ப்ளேட்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பாருங்களேன். நியூ பிளாக் போஸ்ட், ஈக்விட்டி ஃபேக்ஸ், ஈக்விட்டி லெட்டர், ஈக்விட்டி மெர்ஜ் ஃபேக்ஸ் அப்படின்ட்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்மளோட லெட்டர் அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃப்ரம் இருக்கணும், டூ இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டர் போட்டு சாரோ இல்லை மேடமோ இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சப் அண்ட் ரெக்கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட் மேட்டர் ஆஃப் தி லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லியோ இல்லை ட்ரூலியோ அது இருக்கணும், அதுக்கப்புறம் கீழ் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்குங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு, அதாவது ஆல்ரெடி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தோன்னா டெம்ப்ளேட். இப்போ நம்மளுக்குலாம் தெரிஞ்ச டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ரெசியூம். ஓகேங்களா? ரெசியூம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆஃபீஸில் நம்ம எப்படி ரெசியூம் கொடுப்போமோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு சாம்பிளுக்கு அவங்களே வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டால் பண்ணி அது வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் அப்படின்ட்டு நாம் அது சூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட்டுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு புது எம்எஸ் வேர்டில் இந்த டெம்ப்ளேட், இந்த ஆஃபீஸ் ரெசியூம் டெம்ப்ளேட் வந்து பார்த்தோன்னா வந்துடும். இந்த இடத்துல இந்த விண்டோஸ் யூசருங்கிறது பற்றியா, இந்த இடத்துல நம்மளுடைய நேம் போட்டுக்கணும் அண்டு டைப் யுவர் ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே அட்ரஸ், இமெயில், வெப்சைட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கணும். அதாவது டெம்ப்ளேட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்மேட். இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ரெசியூம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டு கொடுக்க முடியுமா, இதுதான் என்னுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய நேம், ஃபோன் நம்பர் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குது. நாம் அதன்படி தான் வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டரை வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசியூமை வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் குறிக்கோள் இருக்கும், அதுக்கப்புறம் எஜுகேஷன் நம்ம என்ன கிராஜுவேஷனோ நம்ம அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோமா, நம்மளுக்கு அதை பற்றி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா அதை இங்கே போடலாம். அண்டு ஸ்கில்ஸ் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டைப் ரைட்டிங் ஸ்கில், சிஓஏன்றது ஒரு ஸ்கில், கம்ப்யூட்டர் எனக்கு நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியுன்றது அதெல்லாம் ஒரு ஸ்கில். ஸோ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி டெம்ப்ளேட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபேக்ஸுக்கு டெம்ப்ளேட் இருக்குது, அதுக்கப்புறம் லெட்டருக்கு டெம்ப்ளேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த விண்டோஸ் யூசர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்மளுடைய பேர் போடணும். இந்த பேர் வந்து பார்த்தோன்னா ஃபாண்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ராங்க்லின் கோதிக் புக் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டு போல இருக்குது. இந்த ஃபாண்ட்டில் அது இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கும் நாம் பாட்டுன்னெலாம் ஃபாண்ட்டு மாற்றிக்கக்கூடாது. அந்த மாதிரி மாற்றிட்டோன்னா அது வந்து பார்த்தோன்னா டெம்ப்ளேட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரெஜிஸ்டர்டு ஃபாண்ட்டு இங்கே மேலே இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்படி தான், இதில் தான் நாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் தான் இது வந்து பார்த்தோன்னா காம்போவாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வருதா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சைஸில் தான் வரணும், அதுக்கு அடுத்த ஒரு சப் டாபிக் இந்த சைஸில் தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ இந்த சைஸை தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ராப்பராக இந்த விண்டோஸ் எக்ஸர், இந்த விண்டோஸ் யூசர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துப்போமே காமனாக. ஓகேங்களா? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து பார்த்தோன்னா 123 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா YYY ZZZ. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நாம் சேவ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேவ் கொடுத்து எந்த ஃபைல் உள்ள சேவ் ஆகணும், எந்த டிரைவர் உள்ள சேவ் ஆகணும், எந்த ஃபோல்டர் உள்ள சேவ் ஆகணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுவே பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணால் ஸோ ஃபஸ்ட்டு சேவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?